இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான தலைப்பில் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருந்தால் என்ன நடக்கும்? ஜபத்திற்கு பிறகு பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பு ஆண்டவரே? தகப்பனே, உங்கள் கரங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்ததுன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? தகப்பனே, நீர் அடிமை முடிமரத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவி, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இந்த செய்தியை பார்க்கலாம். இன்றைக்கி உலகத்தில் நம்ம எதை விரும்புகிறோம் அதிகமாக? நமக்கு மேலே என்ன இருக்கணும்னு விரும்புகிறோம்? இன்றைக்கி அநேக ஜனங்கள் தனக்கு மேலே ஜாதி இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சில பேருடைய பெயர்களுக்கு ஒட்டிக்கொண்டே அந்த ஜாதி வரும். ஜாதி இருக்கணும், பணம் இருக்கணும், அதிகாரம் அல்லது படிப்பு கூட ஓட்டிக்கிட்டே இருக்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் தெரியாது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் பார்க்கலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:45. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், எலியா இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவரை விட்டுட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட திருப்பணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு செழிப்பு இருக்கக்கூடாது, பஞ்ச வரணும். அதனால 3.5 வருஷம் கருத்தாய் அவர் ஜெபிக்கிறார். அதே போல தேவன் வானத்தை அடைத்தார். இஸ்ரேல் தேசத்துல மழை பெய்யவில்லை, பஞ்சம். மீண்டும் கர்த்தர் எலியாவை, நீ போய் ஜனங்களை சந்தி, நான் மழையை கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. எலியா இஸ்ரேலுடைய ராஜாவாகி ஆகாபையும் இஸ்ரேல் ஜனங்களையும் அவர் சந்திக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினா தேவன் தேசத்தில் மழையை கட்டளையிடுவார். நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லி அவர் வல்லமையாக தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய கரத்தை வெளிப்படுத்துகிறார். அப்ப எலியா வாக்கு பண்ணுகிறார், 3.5 வருஷம் மழை இல்லை, இப்ப நான் ஜெபிக்க போறேன், கர்த்தர் மழையை கட்டளையிடுவார். இந்த மழை உம்மை தடை செய்யாத படிக்கு ராஜாவே, உங்க தேர உங்க ரதத்தை பூட்டி கொண்டு நீங்க ஓடுங்க. யோசிச்சு பாருங்க, ரதத்தை எதுக்கு மேல பூட்டுவாங்க? குதிரைக்கு மேல. இந்த குதிரை மிகவும் வேகமாய் ஓடக்கூடியது. ரதத்தை பூட்டி ராஜா இஸ்ரவேலுக்கு போகிறார். இப்ப கர்த்தருடைய கை எலியாவுக்கு மேல இருந்ததுனால எலியா எப்படி ஓடினார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆமென். இது சாத்தியமா? எலியா ரதத்துக்கு முன்னாடி எலியாவால் ஓட முடியுமா? ஆகாப் ராஜா ரதத்தை பூட்டி கொண்டு குதிரைக்கு மேல அவர் வேகமாய் புறப்பட்டு போகிறார். இந்த ரதத்துக்கு முன்பாக எலியாவை தேவன் ஓடும்படி செய்தார். ஒரு குதிரையை விட ஒரு மனிதன் வேகமாக ஓட முடியுமா? தேவனுடைய கரம் நம்ம மேல வந்தா அசாதாரணமான காரியங்களை தேவனால செய்ய வைக்க முடியும். தேவஜனமே, இன்னைக்கு நமக்கு மேல இருக்கிறது எது? ஏசாயா புஸ்தகம் 59 நம்ம வாசிக்கிறோம். 1-2 வசனங்கள்ல தேவனால ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போச்சா? நீங்க கூப்பிடுறீங்க, அந்த வார்த்தையை கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகி விட்டதா? இல்ல. அப்புறம் எது தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்வில தடை செய்கிறது? எது? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய அக்கிரமங்களே, உங்களுடைய பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. தேவஜனமே, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு தேவனுடைய வல்லமை வரணும்னு சொல்லி எவ்வளவு உபவாசிக்கிறீங்க, எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்க, எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? எல்லாமே செய்யறோம். ஆனா அநேகர்னால தன்னுடைய பாவத்தை விட முடியலைங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அந்த பாவம் தான் தடை. உங்களுடைய கண்ணீருக்கு அந்த பாவம் தான் தடை. உங்க அடிமைத்தனத்துக்கும் அந்த பாவம் தான் தடை. இன்னைக்கு ஏன் அதை நீங்க தீர்மானமா உங்களால விட முடியாத? ஆண்டவரே மன்றாடுங்க. எதுக்கோ உபவாசிக்கிறோம், கார் வேணும், வீடு வேணும், வேலை வேணும். ஏன் உங்க பாவத்துக்காக நீங்க உபவாசிக்க கூடாது? ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் நாமத்தால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
கண்ணீரோட கேளுங்க, உபவாசத்தோட கேளுங்க, வைராக்கியமா கேளுங்க. இந்த பாவம் எனக்கு வேண்டாம். உங்க கரம் என் மேல இருக்கட்டும். உங்க கரம் என் வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கை மாறும். ஆண்டவரே கேளுங்க. எத்தனையோ மிஷினரிகள் தேவனுடைய கரம் இருந்ததுனால பெரிய காரியங்களை செய்தார்கள். அதுல டிஎல் ஆஸ்பான் அப்படிங்கிற ஒரு வல்லமையான தெய்வ மனிதன். அவர் இந்தியாவுக்கு, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய மனைவியோட கூட வந்தார். இந்தியாவில் அநேக இடத்துல ஊழியத்தை செய்தார். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு ஆத்மா கூட அவருடைய ஊழியத்தில் ரட்சிப்புக்குள்ள வரல. மன சோர்ந்து போனார். ஜெபிச்சார், ஊழியம் செஞ்சார், எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டார். இந்தியாவில் ஒரு ஆத்மாவை கூட அவரால் ஆதாயப்படுத்த முடியல. ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. மீண்டும் தன் தேசத்துக்கே அவர் திரும்பி போனார். மீண்டும் வெளி தேசத்துல அவர் கண்ணீரோட ஜெபிச்சார், ஆண்டவரே உங்க கரம் என் மேல வரணும், உங்க கரம் என் ஊழியத்துல வரணும்னு சொல்லி அதிக நாட்கள் உபவாசம் பண்ணி கண்ணீரோட ஜெபிச்சுட்டு மீண்டும் இந்திய தேசத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியா உள்பட பல நாடுகளுக்கு அந்த டிஎல் ஆஸ்பான் அப்படிங்கிற தேவ மனிதன் உலகத்துல பல நாடுகளுக்கு சென்றார். நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய கரம் அவர் மேல வல்லமையா இருந்ததுனால போன இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தேவன் கட்டளையிட்டார். மிகப்பெரிய ஒரு எழுப்புதலின் ஆசீர்வாதம். அநேகம் ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. அநேகம் மந்திரவாதிகள், அநேகம் தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவ ஜனமே, உங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே உங்க கரம் என் மேல வரட்டும். ஜெபிக்க மாட்டீங்களா? அதே போல துக்கம் நிறைந்த மனிதன் யாபேஸ், அவரோட வாழ்க்கையில துக்கம் நிறைந்தவர். அவரும் அப்படித்தான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி ஜெபித்தார். யாபேசுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். உங்க வாழ்க்கையிலையும் தேவன் மாற்றுவார். பாவத்தை தீர்மானமா அகற்றுங்க. அந்த பாவம் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். உங்களை கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, உங்க கரம் எங்க மேல இருந்தா எங்க வாழ்க்கை மாறும். எங்க மூலமா மற்றவங்களுடைய வாழ்க்கையும் மாறும். தேவன் தாமே, இந்த செய்தியை பார்க்கிற ஜனங்கள் எந்த மனுஷனையும் மாற்ற உங்களுடைய கரத்தினால் ஆகும்பா. யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்க, உங்க கரம் என் மேல வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். உங்க கரம் அவங்க வாழ்க்கையில போனாதான் விடுதலை, ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே. தகப்பனே, உம்முடைய கரங்களை நீட்டி ஆசீர்வாதையும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கட்டும். அநேகருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதா மாறட்டும். ஆமென்.